இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குழம்புக்கு அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியுது அப்படியே தெரிய. அதனாலதான் நம்ம அப்படியே கரெக்டா சொல்ல முடியும். கொஞ்சம் சீக்கிரமா பொடிமீன் வாங்கிடலாம். இங்க இல்ல போயிருங்க, இங்க இல்ல போயிருங்க. அடுத்தது போடுறோம் போதுமா பாருங்க. கொஞ்சமா வழிவிடுங்கப்பா, மீன் வெட்டுறதே கூட மாட்டாங்க. ஒரு பையில போட்டுருண்ணா, மீனை போன உடனே செய்ய சொல்லுங்க. மீன் உடனே செய்ய சொல்லுங்க, மீன் நல்லா இருக்கு. லேட் பண்ண சொல்லுங்க. போதுமா பாருங்க, உங்களுக்கு குழம்பு போட்டுலாம். கட்லெட் பீஸ் அப்படியே மொத்தம் எடுத்துறேன். நீங்க எப்படி கேமரா சொன்னே மாட்டேன் என்ன சொல்லிட்டாங்க. போன உடனே கழுவிட்டு மசாலா போட்டுருங்க. ஒன்னா வாங்க, மீன் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு போன வந்து கையில ஓகேவா? ஆன் பண்ணி ஆன் பண்ணி போலமா, கொடுங்க. தெரியும் நைட்டு தான் போக முடியாது. அது என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லி போகணும்.
அவங்களுக்கு கேக்குறவங்க மட்டும்தான் இதே போல முதல்ல மீன் வெட்டுறதுக்கு போது மீனோட கண்டிஷன் சொல்லணும். மீன் வெட்டி காசு வாங்கி பாட்டில் போட்டுருக்கு மீன் அடிக்கிற வாய் தூரம் சொல்றீங்க. இது வரைக்கும் பெரியவங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சீங்க. மசாலா போடுங்க, நல்ல மசாலா போடுங்க, அந்த அப்பதான் மீன் நல்லா டேஸ்டா இருக்கும். ஆயத்தோடு சொல்ல மாட்டேன், வேற விஷயத்த பேசுறியா ரெடியா நான் தலையடியில போட்டு தனியா போடுவான் ரெண்டு போட்டு தலையா எல்லாம் ஒரே போட்டுப்பீங்க. இது என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேர் பூனால ஃபுல்லா கட்டுவாங்க. நான் வெட்ட மீன் ஃபுல்லா வாயிலே தான் கட்டுறாங்க. மீன் எவ்வளோன்னா 1600, 1700. மீன் விலை நல்லா இருக்குதா? மீன் விளைக்கிறேன். எல்லாமே தெரிஞ்சிருந்தாமா? ஏன் பிரிமியம் தான் வச்சிருக்கீங்க? சொல்லுண்ணா, கட்டாயிட்டு நீங்க முடிச்சுட்டு அதை திரும்பி இது பண்ணி கொடுத்துறேன். 10 நிமிஷமா கூட எடுத்துக்கொண்டு போயிடு. இல்ல ரூமில் எடுத்துட்டேன், அதை இது பண்ணி கொடுத்துறேன். என்ன பண்ற பண்ணுமா? வீடு இருக்கும். இல்ல இல்ல இல்ல, இன்னொரு பையன் தலையை வெட்டி அதே போட சொல்லிட்டாரு. ஏத்தி வேணா ஒரு வீடியோலாம் ஒன்றும் ஆகும், ஏற்றி கொடுத்தாலும் வால்ல ஒரு 5 வரும். அல ரெண்டு கால் போட்டு வந்தா வாங்க லைட்டா கொஞ்சம் பாடி ஆசிக்கீங்க. வாங்க போய் உள்ள இருக்கண்ணா.
சைலன்ட் மூட் அந்த